உக்ரைன் பகுதிகளிலிருந்து தனது ராணுவத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ளுமாறு ரஷ்யாவை கேட்டுக் கொள்ளும் தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்புக்கு வருகிறது. இந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் வரையப்படும் அமெரிக்க நாட்டின் தீர்மானம் 193 உறுப்பினர் ஐநா பொதுச்சபையில் இன்னும் சில நாட்களில் தாக்கல் செய்யப்படும். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த தீர்மானம் நிராகரிக்கப்படக்கூடும் என்ற நிலையிலும் ரஷ்யா தனது போர் நடவடிக்கையில் தனித்து விடப்பட்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்ட தீர்மானத்தின் வாக்கெடுப்பு உதவும் என்று அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கருதுகின்றன. 15 உறுப்பினர் பாதுகாப்பு சபையில் குறைந்தது 11 உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சீனாவின் நிலைப்பாடு தெளிவாக தெரியவில்லை. இதனிடையே ரஷ்யாவுக்கு எதிரான பல புதிய தடைகளை ஐரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது. பிரசல்ஸில் இதை தெரிவித்த ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் இந்த தடைகள் நிதி, எரிசக்தி, போக்குவரத்து ஆகிய துறைகளை சார்ந்திருக்கும் என்று கூறினாா்.